எக்ஸ்கியூஸ் சார். எஸ் சார், ராகவன் சார் இன்னைக்கு வருவாரா? அவர் ஏற்கனவே வந்துட்டாரேமா, கேபின்ல இருக்காரு. ஓ, நீ இன்னும் அவரை பார்க்கல இல்ல? நேரா போய் பாரு. ஓகே. ஓகே. யூ கேரி ஆன். தேங்க் யூ சார். மே ஐ கம் இன் சார்? ப்ளீஸ் கம் இன் சார். என் பேர் அஞ்சலி. கோயம்புத்தூர்ல இருந்து வந்த அஞ்சலி தானே சொல்லிருந்தார். உட்காரு. தேங்க் யூ சார். இதான் ஓஎஸ்எஸ் காம்ப்ளெக்ஸோட டிராயிங். எனக்கு இதுல கொஞ்சம் டவுட் இருக்கு. எம்டி கிட்ட கேட்டப்போ உங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண சொன்னாரு. எஸ் ஐ நோ திஸ். நான் ஓகே பண்ணி தான் கிளையண்ட்க்கு அனுப்பி வெச்சோம். நோ, வாட்ஸ் தி ப்ராப்ளம் சார்? இங்க ஒரு ஓபன் ஸ்பேஸ் டெரஸோட சைடுல தானே வருது. மோரேவர் சன் ஷேடு ஸ்லோப்பா தான் இருக்கும். இன் தட் கேஸ் இங்க ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா? நாட் ரியலி. ஆக்சுவலா அது ஒரு வேஸ்ட் தான். இந்த இடத்துல கேன்ட்லிவர் வைக்கிறதே அந்த வேஸ்ட் அவாய்ட் பண்றதுக்கு தான். ஓகே சார். எஜுகேஷன் எங்க கம்ப்ளீட் பண்ணீங்க? ஆர்எஸ்சி கோயம்புத்தூர். ஓ, கேடிஸ் ப்ராப்பர்ட்டிஸோட ப்ராஜெக்ட் லிஸ்ட்லாம் அங்க ரேக்ல இருக்கு. அத தரவ செக் பண்ணி ஸ்கிரட்ச் ரெடி பண்ணி வைங்க. ஓகே சார். ஓகே. வெல், ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் क्वेश्चन. மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க இது வரைக்கும் டைம் கிடைக்கலங்கிறது தான் உண்மை. என் முதல் வைஃப் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா பிசினஸ்ல தான் இருந்தது. கவர்மெண்ட் பிசினஸ்ல இருக்கிறதுனால அடிக்கடி வெளியூர் போக வேண்டியது இருக்கும். Then only, you know, best fashion உடைய information எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். திடீர்னு அம்மா சீரியஸ் ஆனதுனால நான் இங்க வர வேண்டியதாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொபோசல் வந்தது. அப்படிதானே? அம்மா பிடிவாதம் பண்றாங்க நான் திரும்பி போறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவங்களுக்கும் வயசாயிடுச்சு இல்லையா? ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைல்ல. நான் 25th திரும்பி போயாகணும். அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும். வேற ஏதாவது பேச வேண்டியது இருக்கா அங்கிள்? மற்ற விஷயங்கள் எல்லாம் இவங்க அம்மா கிட்ட கலந்து பேசிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதுல உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? அப்படி ஆகட்டும். இங்க யாரும் தடை சொல்றதுக்கு இல்ல. நீங்க நினைச்சபடியே எல்லாம் நடக்கும். இங்க இங்க தான் அந்த கேன்ட்லிவர் வருது சார். மத்தபடி வேற எந்த சேஞ்சும் இல்ல. அந்த எக்ஸ்டென்ஷனோட பைலிங் வொர்க் எல்லாம் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட். ஓகே சார். சொல்லு விஜி. உங்களுக்கு டைம் இருந்துச்சுனா இன்னைக்கு உங்களை மீட் பண்ண முடியுமா? ஓ, இன்னிக்கா? நான் இங்க சைட்ல இருக்க நிறைய ஒர்க் இருக்கு. கான்கிரீட் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன விஷயம்? அது வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்க கிட்ட பேசணும். நான் வரது கொஞ்சம் கஷ்டம். நாளைக்கு வச்சுக்கலாமே. சரி. ப்ளூ ஸ்டார் காம்ப்ளெக்ஸோட எஸ்டிமேட் முடிஞ்சதானே எம்டி கேட்டாரு. இன்னும் 2-3 நாள் தேவைப்படும். ஓ, இன்னைக்கு சனிக்கிழமை ஆச்சே, நீ ஊருக்கு போலியாமா? இல்ல, போல. ஓ, இல்ல, நீ இங்க வந்ததுல இருந்து உன்ன ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் எப்ப பார்த்தாலும் அமைதியாவே இருக்க? கேட்கணும்னு கேட்டேன். எங்க மதத்துல மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கிறதுக்கு பாவ மன்னிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி உன் மனசுல ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட நீ ஓபனா சொல்லலாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. வாழ்க்கைன்னு இருந்தா பிரச்சனைகள் இருக்கிறது சகஜம் தானே? அதுவும் சரிதான். அட கடவுளே, மணி 11 ஆயிடுச்சு. 12 மணிக்கு கார்ப்பரேஷன் ஆபீஸ் போனோம். வாழ்க்கையில ஒரு தேவையில்லாத காரியத்துக்காக வேஷ போட வேண்டிய நிலைமை. எதிர்பார்க்காம என்ன வீடு தேடி வந்தது நேத்து. என்ன பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. ஆனா அவங்களோட கண்டிஷன்ஸ் கேட்டப்போ தேவையில்லாத வேலைன்னு தோணுச்சு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே எனக்கு சுத்தமா புரியலங்க. அப்படி என்ன கண்டிஷன்? அனுவை என் கூட அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவளை இங்க விட்டுட்டு நான் எப்படி? அனுவனா என் கூட இருக்கட்டும் விஜய். அவளை ஹாஸ்டல்ல சேர்த்துடலன்னு அப்பா சொல்றாரு. வேணா அவர்கிட்ட வந்து பேசி பாக்குறேன். ஏன்னா அணுக்கு யாரும் இல்லைங்கிற ஃபீலிங் வந்துடக்கூடாது. அதெல்லாம் வேண்டாங்க. என் பொண்ணை பிரிஞ்சு இருக்கிற எந்த சந்தோஷமும் எனக்கு வேண்டாம். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்றதுன்னு? நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறது தான் நல்லது. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நாளாக சரியா போயிடும். அம்மாவும் மாமாவும் கூட என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க
ரொம்ப வற்புறுத்துறாங்க. எனதுவோ சம்பந்தங்களும் வருது. கிளம்பலாம், நேரம் ஆயிடுச்சு. நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாங்க, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். பார்த்துட்டு போனவங்க மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அண்ணன் இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணப்போ கூட என்கிட்ட கேட்டாரு, வெகேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னா டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு புலம்பிட்டு இருந்தாரு. அதனால என்னைக்கு வரணும்னு கரெக்டா சொல்ல சொன்னாரு. வாயை திறந்து பேசுனா குறைஞ்சா போயிடுவேன். மத்தவங்களை கஷ்டப்படுறதுல என்ன சுகமோ? எனக்கு ஏற்கனவே ரெண்டு அட்டாக் வந்ததுங்கறத மறந்துட்டீங்க. மூணாவது அட்டாக் வந்தா உயிர் போயிடுமா தாத்தா? ஏய், அதிக பிரசங்கி தரமா பேசாத. குழந்தையா லட்சணமா வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. நாளைக்கு அவர் என்ன கூப்பிட்டாருன்னா அவருக்கு நான் ஏதாவது பதில் சொல்லணும். 25ஆம் தேதி அமெரிக்காவுக்கு அவர் திரும்பி போறாரு. உன்னோட முடிவு என்னன்னு தெரிஞ்சதுன்னா நான் அவருக்கு வாக்கு கொடுத்துருவேன். அனுவை என் கூட கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்களே. இது எல்லாமே ஏற்கனவே பேசி முடிவு பண்ணது தானே? நல்ல அந்தஸ்துள்ள பையாம இந்த சம்பந்தத்தால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு தான் நான் இவ்வளவு வற்புறுத்துறேன். நான் அவரை கூப்பிட்டு சரின்னு சொல்லட்டுமா? வேண்டாம்ப்பா, அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்க எடுத்துறாதீங்க. என்னை ஏத்துக்கிறவரு என் பொண்ணு மட்டும் வேண்டான்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. அப்பா, நான் அனு பேசுறேன்ப்பா. தாத்தா அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறாராம், அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா. ஆனா அம்மா அதுக்கு ஒத்துக்கல. தாத்தா அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. போன் கொடுக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம்மா, நீ சொல்லு. அம்மாவுக்காக நான் ஒரு பாட்டு பாடலாம்னு இருந்தேன். நான் அழும்போது அம்மா எப்பவுமே ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, உங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குமே. மறந்துட்டீங்களாப்பா? மறந்துட்டேன். நீங்காமல் என்னின்
பிடிக்கும்.